யாழ்ப்பாணத்தில் கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட வடமாகாண சபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கத்திற்கும் போலீசாருக்கும் இடையில் இன்று முறுகல் நிலை ஏற்பட்டது. இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு கலக தடுப்பு போலீசார் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டனர். காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி வடமாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்பாக இன்று கவனயீர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. இன்றைக்கு 9 வருஷமாவது என்னந்தான் ஒரு முடிவும் இல்லையே, எந்த உள்ளே விடுங்கோ. இன்றைக்கு 35 வயதாகுது, வாழும் வயதினில சிறு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்குதே. நாங்களும் போகாத இடம் இல்லை, தெரியாத இடம் இல்லை, வருத்தம் வந்துட்டு என்னால முடியாமல் சாவதி ஏஜிஎஸ்ல வச்சு மெத்தியத்தை கொண்டு குடி கொண்டு காரோட காரும் இல்லை பிள்ளையும் இல்லை. கார் 5/66 69 நம்பர் ஆளுநர் செயலகத்திலிருந்து பழைய பூங்கா சந்தி வரை பேரணியாக சென்ற போராட்டக்காரர்கள் மீண்டும் ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்பாக போராட்டத்தை தொடர்ந்தனர். கவனயீர்ப்பில் ஈடுபட்டவர்களை கலைப்பதற்கு போலீசார் கடும் பிரயத்தனங்களை மேற்கொண்ட போதிலும் A9 வீதியில் அமர்ந்து இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் கலக தடுப்பு பிரிவினர் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். பின்னர் ஆளுநர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தைக்காக எம் கே சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட 4 பேர் அழைக்கப்பட்டனர். எவ்வாறாயினும் அதற்கான அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக அமர்ந்திருந்து மீண்டும் போராட்டத்தை தொடர்ந்தனர்.